ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்பதற்காக தி புக் டைம்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது ரிஃபாயா. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மேல காமிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதை பார்க்க போறோம். கதையோட பேரு மோகினி தீவு. எழுதினது யாருன்னா கல்கி. அரசர்கள் கதை அப்படி எழுதுனதுல நம்ம கல்கி கை தேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். கதை வந்து ஒரு தியேட்டர்ல ஆரம்பிக்குது. ஒருத்தர் உட்காந்து அதுல படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறாரு, இந்த படம் என்னடா இப்படி நல்லாவே இல்ல, காதல் காட்சி இருக்கு, சண்டை காட்சி இருக்கு, ஆனா எதுவுமே நிஜமாவே இல்ல, எல்லாமே பொய்யா இருக்கு. இந்த படத்துல குதிரை ஓடுது ஓடுது ஓடுது, ஆனா அந்த ஓட்டத்துக்கு கூட வேகம் குடுத்து இந்த படம் ஓட மாட்டேங்குதே, எப்படா நேரம் நகரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு வழியா இன்டர்வல் வந்துருச்சு. அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டுட்டு அவர் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி பாக்குறாரு. நமக்கு தெரிஞ்ச முகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட படத்தை பத்தி சொல்லி கொஞ்சம் விமர்சனம் பண்ணியாச்சும் அந்த மனசு தேத்திக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் சுத்தி பாக்கையில அவருக்கு தெரிஞ்ச முகம் ஒண்ணு பின்னாடி உட்கார்ந்து இருந்துச்சு. ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறாரு, இவங்க யாரும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசிக்கும் போதும் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கிட்ட உட்கார்ந்த ஒருத்தவரு, ஒன்னே ஹால் ரூபா வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு போறாரு. இதுதான்டா நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு அந்த செகண்ட் நம்பர் வந்து இவர்கிட்ட உட்காந்துக்கிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் எதுவுமே பேர் எதுவும் சொல்லாம சும்மா கேக்குறாரு, நல்லா இருக்கீங்களா, வேலை எல்லாம் எப்படி போகுது இப்படின்னு விசாரிச்சுக்கிட்டேவும் அவரை பத்தி யோசிக்கிறாரு. அதுக்கு இந்த செகண்ட் நம்பர், ஆமா இந்த வேலை இல்லன்னா இன்னைக்கு படம் பார்க்க வந்தேன், இந்த ஆனா இந்த படம் என்ன இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சலிச்சுக்கிட்டே சொல்றாரு. பேசாம நானு பர்மாலேயே இருந்திருக்கலாம், அது வாட்ச் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பர்மா அப்படின்னு பேரை கேட்டோடனேவும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அவர் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு. அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்டு தான், அதாவது ரொம்ப காலமா ஆனா பாக்காம இருந்தாங்க. இவரோட பேர் வந்து என்னதுன்னா பாஸ்கர கவிராய். இவருக்கு கவிதை இலக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். நண்பர்கள் மத்தியில இவருக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு, பாஸ்கர கவிராயர்ன்ட்டு. பர்மாக்கும் ஜப்பானுக்கும் போர் நடந்த காலகட்டத்துலதான் இவரு அந்த பர்மாக்கு போயிருந்தாரு. ஜப்பான் யுத்தம் நடந்த காலகட்டத்துலதான் அந்த பாஸ்கர கவிராயர் பர்மால இருந்தாரு. அத யோசிச்சுக்கிட்டேவும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்றாரு, நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா, பர்மாவோட முக்கியமான காலகட்டத்துல நீ அங்க இருந்திருக்க, அது மட்டுமா பீரங்கி சத்தம் குண்டு சத்தம் இதெல்லாம் நீ காதால கேட்டிருப்ப, எங்களால எங்க அப்படிலாம் கேட்க முடியுது, படத்துலதையும் கேட்க முடியுது அப்படின்னு ரொம்ப சலிப்பா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்றாரு. அதுக்கு இந்த செகண்ட் நம்பர், ஆமா ஆமா நீ தூரத்துல இருக்கிறதுனால அப்படி சொல்லுவ, கிட்ட இருந்து பார்த்தாதான் என்னோட நிலம உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த பாஸ்கர் சொல்றாரு. அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், சரி சரி அதை விட, நீ பர்மால இருந்தப்ப உனக்கு சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கும்ல, அதை பத்திலாம் நீ எனக்கு ஒரு நாள் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் ஒரு நாள் நான் இன்னைக்கே சொல்றேன் உனக்கு அப்படின்னு இந்த பாஸ்கர் சொல்றாரு. பால் நழுவி பால்ல விழுந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. நானு நிறைய கேள்விப்பட்டேன், தரை வழியா வந்தவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாமே அப்படின்னு சொல்லவும், ஆமாம்ப்பா நல்ல வழியா நானு தர வழியா வரல, கப்பல்ல தான் போகணும்ட்டு முடிவெடுத்து கடைசியில கப்பல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த பாஸ்கர் சொல்றாரு. அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், அப்புறம் என்னப்பா கப்பல்ல இடம் கிடைச்சதே உனக்கு அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும் போதேவும், இந்த ஒன்னேகால் ரூபாய் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, அவரு திரும்பி ரிட்டர்ன் வந்தாரு. வந்துட்டு தன்னோட சீட்ல வேற ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காருனே அப்படியே மொறச்சு மொறச்சு பாக்குறாரு. இந்த பாஸ்கரும் சும்மா இல்லாம அவரும் திரும்பி மொறச்சு பாக்குறாரு. இந்த வீண் சண்டையை தடுக்கணும்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், சரிப்பா பாஸ்கர் வா நம்ம பீச்சுக்கு போகலாம், இந்த படத்தை இனிமேல் பார்த்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாஸ்கரை கூட்டிட்டு போயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் பீச்ல போய் பீச் தரையில போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. சரி நீ கதையை சொல்லு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்றாரு. இந்த பாஸ்கர் இப்ப கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜப்பான் பர்மா மேல பீரங்கி கொண்ட வீசின பரம் தான் எனக்கு ஒரு கப்பல்ல இடம் கிடைச்சிச்சு. ரங்கூன்ல இருந்த ஒரு துறைமுகத்துல ஒரு சரக்கு கப்பல்ல எனக்கு இடம் கிடைச்சிச்சு. அந்த கப்பல்ல வந்தது வேணா அதிர்ஷ்டம் சொல்லலாம், ஆனா அந்த கப்பல் பிரயாணம் வந்து ரொம்ப ரொம்ப மோசம், அத இப்ப நினைச்சா கூட எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு பாஸ்கர் சொல்றாரு. அந்த கப்பல்ல பல நாள் குளிக்காத வேர்வை வாட, முடி சிக்கு பிடிச்ச வாட, குழந்தைகளோட கழிவு வாட, அதெல்லாம் சேர்ந்து அப்படியே மூக்கு கொமட்டிக்கிட்டு வரும். அது மட்டும் இல்லாம இந்த பொம்பளை புலம்புறது அலறல் சத்தம் இதெல்லாம் காதல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துல எதுக்குடா இப்படி போகணும் தமிழ்நாட்டுக்கு, பேசாம இந்த கப்பல் இங்கேயே மூழ்கிட கூடாதா அப்படின்ற துஷ்ட எண்ணம்லாம் எங்களுக்கு தோணும்ப்பா. ஒரு வழியா அந்த கப்பல் பிரயாணம் ஒரு நாள் முடிஞ்சு. இப்படி முடிஞ்ச தருணத்துல ஜப்பானிய குரூசர் ஒண்ணு எங்களை நோக்கி வராதா ஒரு தந்தி வந்து
வந்துச்சு. தந்தி என்னமோ ஒரு ஜப்பானிய குரூசர் தான் வந்துச்சு. ஆனா அது எங்களுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலாச்சு, ஜப்பானிய படையாச்சு, இப்படின்னு அது வளர்ந்துகிட்டே போச்சு. இதனால அங்கிருந்த மக்கள் மத்தியில ரொம்ப கலவரம் ஆயிடுச்சு. அதனால எங்களால தொடர்ந்து சென்னை துறைமுகத்துக்கு பிரயாணிக்க முடியல. கேப்டன் என்ன செஞ்சாரு, தெற்கு நோக்கி கப்பலை செலுத்தினாரு. இப்படி தெற்குலயும் நாங்க ஒரு இரவு ஒரு பகல் பிரயாணம் செஞ்சு ஒரு தீவை நெருங்கிட்டு இருந்தோம். அது ஒரு அழகான தீவு, ஒரு அபூர்வமான தீவு. நாங்க அப்படி ஒரு இக்கட்டான நிலையில அந்த கப்பல்ல இருந்தோம். ஆனாலும் அந்த தீவை பார்த்து எங்களால அதிசயிக்காம இருக்க முடியல. அவ்வளோ அழகான தீவு அது. அந்த ஆனாலும் எங்களுக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, கப்பல் போய் அந்த தீவுல முட்டிருமோ அப்படின்ட்டு. ஆனாலும் நம்ம கேப்டனு நல்லா சூப்பராகவும் கொண்டு போய் தீவுகிட்ட அழகா நிப்பாட்டிட்டாரு. அங்க வந்து இயற்கையாவே அமைஞ்ச ஒரு துறைமுகம் அந்த தீவுல இருந்திருக்கு. அங்கதான் நம்ம கேப்டன் கொண்டு போய் கப்பலை நிப்பாட்டிட்டாரு. நங்கூரத்தையும் பாய்ச்சி கப்பல் நின்றுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேக்கலான்ட்டு நானும் என் கூட பிரயாணிச்ச கொஞ்சம் பேரும் சேர்ந்து போய் கேப்டன் கிட்ட கேட்டோம். அதுக்கு கேப்டனு இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தீவை பத்தியும் நாங்க கேட்டோம். அதுக்கு கேப்டன், இந்த தீவோட பேர் வந்து மோகினி தீவு, இது வந்து ஒரு அழகான தீவு, நானே ஒரே ஒரு வட்டம்தான் அந்த குன்று இருக்குல்ல அந்த குன்றுல நின்று பாத்திருக்கேன். அங்க இருந்து பார்த்தப்ப பாலன் இந்த கோயில் மண்டபம் எல்லாமே தெரிஞ்சு அப்படின்லாம் இந்த கேப்டன் சொல்றாரு. கேப்டன் தொடர்ந்து சொல்றாரு, இங்க மக்களை குடியேற்றலாம் அப்படின்ட்டு நிறைய முயற்சிகளும் செஞ்சு பார்த்தாங்க, ஆனா அது எதுவுமே ஒத்து வரல அப்படின்னு இந்த கேப்டன் சொல்றாரு. இப்படி இந்த கோயில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் பாஸ்கருக்கு அந்த இடத்த போய் பாக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதே மாதிரி அந்த வந்தவங்களுக்கும் ஆசை வந்து அவங்க கேக்குறாங்க கேப்டன் கிட்ட. கேப்டன், நம்ம இங்கதானே இருக்க போறோம், வாங்க நம்ம போய் பாத்துட்டு வந்துடலாம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கேப்டன் மறுக்கிறாரு. வேணா வேணா, இப்ப போனோம்னா நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு மறுத்து மறுத்து சொல்றாரு. ஆனாலும் அவங்க விடுறதா இல்ல. பாஸ்கரும் அவங்க கூட வந்தவங்களும் ரொம்ப மன்றாடி கேட்டதுனால கேப்டன் ஒத்துக்கிறாரு. சரி, இப்பயே சாயங்கால நேரம் ஆயிடுச்சு, அதனால டக்குன்னு போய் பாத்துட்டு குன்று மலை ஏறி பாத்துட்டு நம்ம வேகமா ரிட்டர்ன் ஆயிடலாம். ரிட்டர்ன் வராட்டினா ரொம்ப பெரிய இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, தந்தி ஏதாச்சும் வந்தா, முக்கியமான செய்தி ஏதாச்சும் வந்தா எனக்கு நீ சிக்னல் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேப்டனும் மத்தவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கப்பல்ல இருந்து ஒரு படகை இறக்கி அந்த படகு மூலமா அந்த மோகினி தீவுக்கு கேப்டன் பாஸ்கர் கொஞ்சம் பேரும் சேர்ந்து அந்த மோகினி தீவுல போய் இறங்கிட்டாங்க. இறங்கி கொஞ்சம் மணல் பகுதியில நடந்துட்டு அங்க தெரிஞ்ச அந்த குன்றுல வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த குன்றை ஏறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். அந்த குன்றுல வந்து நிறைய செடி கொடி எல்லாமே சுத்தி இருந்துச்சு, அதனால அவங்களால கொஞ்சம் மெதுவா தான் ஏற முடிஞ்சு. அப்ப இந்த கேப்டன் சொல்றாரு, நானு போன வட்டம் வந்தப்ப இவ்வளவு செடி கொடி எல்லாம் இல்லப்பா, ஆனா இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேவும் தொடர்ந்து இந்த குன்றுல ஏறுறாங்க. அப்ப பாஸ்கர் நினைக்கிறாரு, நல்ல வேலையா முள்செடி எதுவும் இல்ல, அதனால நாங்க கொஞ்சம் வேகமாவே ஏறிட்டோம். சூரியன் மறையற நேரத்துலதான் நாங்க குன்றோட உச்சிக்கு போய் நின்றோம். கேப்டன் சொல்றாரு, அங்க பாருங்க அப்படின்னு கேப்டன் சுட்டி காமிக்கிறாரு. அந்த கேப்டன் சுட்டி காமிச்ச திசையில பார்த்தப்போ அது எங்க கண்ணாலே நம்ப முடியல. ஏன்னா அங்க மணி மண்டபம், ஸ்தூபிகள், கோயில், கோபுரங்கள், தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி விஸ்தாரமான பிரகார மதில்கள், வானலாவிய கோபுரங்கள், தேர் ரதம் போல கல்லுல கொடைஞ்ச சிற்பம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எங்களோட ரெண்டு கண்ணு போதல. ஆனாலும் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. என்ன கவலைனா, இப்படி இந்த மாதிரி ஒரு அபூர்வமான இதெல்லாத்தையும் கட்டி காப்பாத்த யாருமே இல்லையே, எல்லாமே பாலடைஞ்சு போகுது அப்படின்ற கவலை மட்டும்தான் மனசுல இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கவும் அந்த பாஸ்கர் அப்புறம் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் உள்ள போய் பாக்கணும் அப்படின்ற ஆசையும் வந்துருச்சு. அதையும் கேப்டன் கிட்ட சொல்றாங்க. ஆனா கேப்டனு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சியும் கேக்குறாங்க. ஆனா அந்த கேப்டனும் சொல்றாரு, இல்லப்பா போக முடியாதுப்பா, இப்ப நம்ம போகாட்டினா அங்க இருக்க மக்களுக்கு நடுவுல ரொம்ப பெரிய கலவரமே வந்துடும், நம்மள காணாமேன்னு ரொம்ப பீதி அடைஞ்சிருவாங்க, அது நல்லதுக்கு இல்ல, அதனால பெசாம் வாங்க நம்ம கப்பலுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கப்பலுக்கே திரும்பினாரு. அந்த குன்றுல இருந்து எல்லாரும் கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கருக்கு ஒண்ணு தோணுது, இப்படி இந்த முட்டாள்கள் பின்னாடி எதுக்கு போகணும், அந்த நாத்தம் புடிச்ச கப்பல்ல போய் இன்னைக்கு நைட் தங்கணுமா, இன்னைக்கு நைட் ஃபுல்லா எப்படியும் கப்பல் போகாதுன்னு கேப்டனே சொல்லிட்டாரு. அதே மாதிரி உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மிருகங்கள் எதுவுமே இந்த மோகினி தீவுல இல்லைன்னு கேப்டன் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற எதுக்கு நம்ம அந்த கப்பலுக்கு போய் தங்கணும், பெசாம் இங்கே
அப்படியே தங்கிடலாம் அப்படின்னு மனசு தோணுது. எப்படினாலும் நம்ம கப்பல் கரையில இருந்து கூப்பிடுற தூரத்துலதான் இருக்கு, அதனால கரையில நின்று கத்துனா கூட அவங்களுக்கு கேட்டுரும். இப்படின்னா யோசிச்சுட்டு பாஸ்கர் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சு நின்று அந்த அவங்க போறதுவே பாத்துக்கிட்டே இருக்காரு. இவங்க இந்த பாஸ்கர் ஒளிஞ்சதுவே கவனிக்காம அவங்க பாட்டு போய் படகுல ஏறி பாதி தூரம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் போன புறம் தான் சுதாரிக்கிறாங்க, ஆஹா நம்ம கூட வந்தவரை காணாமேன்ட்டு சுதாரிச்சு படகு மறுபடியும் ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வந்து கரையில நின்று கூட்டு பாக்குறாங்க, கத்தி பாக்குறாங்க. கேப்டன் தன்னோட துப்பாக்கி எடுத்து சுட்டும் பாக்குறாரு. அப்படியும் இந்த பாஸ்கர் நகர்ற மாதிரி இல்ல. சரி இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டு கேப்டனும் மத்தவங்களும் படகுல ஏறி மறுபடியும் கப்பலுக்கே போயிட்டாங்க. பாஸ்கர் இது எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க கப்பலுக்கு போன புறம் தான் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து அங்க இருந்து உயரமா தெரிஞ்ச குன்று மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. குன்றோட உச்சிக்கு போயிட்டாரு. அந்த தருணத்திலயும் சூரியன் மறைஞ்சிருச்சு, ரொம்ப கும்மிருட்டா வேற இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு காத்து கொஞ்சம் பூந்தென்றல் கணக்கா அடிக்க ஆரம்பிக்குது. பாடா அப்படின்னு பெருமிச்சு விட்டுட்டு அந்த காத்துல மல்லிகையோட மனம், பாரிஜாதம், செண்பகம் இந்த மனம் எல்லாம் வருது. அது கூட சாம்பிராணி, அகிலு, சந்தனம் இதோட புகைப்பாடையும் சேர்ந்து வருது. பாஸ்கருக்கும் ஆச்சரியம் தாங்கல, என்னடா எப்படா இந்த இடத்துல போய் இந்த மாதிரி பாடெல்லாம் வருது, இது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத தீவுல கேப்டன் சொல்லியிருந்தாரு அப்படின்னு யோசிக்கிறான் பாஸ்கர். அது மட்டும் இல்லாம கோயில்ல அடிக்கப்படும் மணி சத்தம் அதெல்லாம் கேக்குது. இது ஆளே இல்லாத இடம்லாம் கேப்டன் சொல்லியிருந்தாரு, இப்ப என்னடா இந்த சத்தம் எல்லாம் கேக்குதுன்ட்டு பாஸ்கர் கவிராயர் யோசிக்கிறாரு. அப்ப நிலா கொஞ்சமா மேல உயர்ந்துருந்துச்சு. அந்த நிலா வெளிச்சத்துல அந்த கட்டிடத்தை எல்லாத்தையும் நம்ம பாஸ்கர் கவிராயர் பாக்குறாரு. எல்லாமே புதுசு மாதிரி இருக்கு, இப்பதான் கட்டின மாதிரி இருக்கு. அவர் நினைக்கிறாரு இது என்னடா கனவா இல்ல கற்பனையா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப பெரிய அதிசயமா அந்த கோபுரங்கள், அந்த சிலைகள்லாம் இருந்த இடத்துல இருந்து ரெண்டு மனுஷங்க நடந்து வந்தாங்க. அதுவும் அவரை நோக்கியே நடந்து வந்தாங்க. இங்க இருந்து ஓடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஓடியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா அங்க படகும் இல்ல கப்பலும் ரொம்ப தூரத்துல இருக்கு. கூப்பிடுற தூரம் தான், ஆனா அங்க இருந்து கூப்பிட்டா வருவாங்களான்றது நிச்சயம் கிடையாது. அதனால ஓடுறதுல பிரயோஜனம் இல்ல அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டாரு. இப்படி இவர் யோசிக்கிறதுக்குள்ளயுமா அவங்க ரெண்டு பேரும் பாஸ்கர் கவிராயத்த கொஞ்சம் நெருங்கிட்டாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நடந்து வராங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா இளமையான வயசு மாதிரிதான் தெரியுது. அவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, ஜாவா தீவுல இருந்து ஒரு உடம்பு தமிழ்நாட்டுக்கு டான்ஸ் ஆட வந்தவங்க போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு அப்படின்லாம் இந்த பாஸ்கர் கவிராயர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த கதையில வந்து ஆணையும் பெண்ணையும் எப்படின்னு சொல்றாங்கன்னா, யுவன் யுவதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வந்த யுவன் வந்து என்ன சொல்றாருன்னா, வணக்கம் ஐயா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. என்னடா வந்து இப்படி பேசுறாருன்ட்டு கொஞ்சம் பாஸ்கர் கவிராயருக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு. ஆனா அதனால வாய மூடிக்கிட்டே இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இவங்க யாரா இருப்பாங்க, எப்ப வந்திருப்பாங்க, எப்படி வந்திருப்பாங்க இப்படிலாம் யோசிக்கிறாரு. அதுக்குள்ளயும் இந்த யுவன் மறுபடியும் அடுத்த கேள்வி கேக்குறாரு, எங்கய்யா உங்களை பார்த்தா தமிழர் மாறி இருக்கு, தமிழ்நாட்டுல இருந்தா வந்திருக்கீங்க, என்னோட யூகம் சரியா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு மேலயும் பேசாம இருந்தா மரியாதையா இருக்காது அப்படின்ட்டு நம்ம பாஸ்கர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமாங்க, நானு தமிழ்நாட்டுல இருந்தா வந்திருக்கேன். அதுக்கு யுவன், ஆஹா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தமிழர்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு பாஸ்கர், சரிங்க நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேக்கும் போதே ஹீரோ அதுக்கு சொல்றாரு, அதாவது யுவன் சொல்றாரு, யுகம் மாறி இருக்குங்க, ஒரு சில நேரத்துல நினைச்சா ஒரு நிமிஷம் கணக்கா இருக்கு. சரி அதை விடுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு யுவன் கேக்குறாரு. அதுக்கு பாஸ்கர், நானு பர்மால இருந்து சென்னைக்கு போறேங்க, பர்மால போர் நடக்குதா, அதனால நாங்க தமிழ்நாட்டுக்கே திரும்பி போறோங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு யுவன், என்னது தமிழர்கள் போரை பார்த்து பயந்து போறீங்களா, இதுன நல்லாவா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யுவதி, ஆஹா தமிழர்கள் அறிவாளியா மாறிட்டாங்க போல, அவ்வளவு நேரம் பேசாம இருந்த யுவதி பேசுது, அவளோட குரல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கான் கேக்குறதுக்கே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு யுவன், உன்னோட விதண்டா வார்த்தை இப்பயும் ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அதுக்கு யுவதி, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் இனிமேல் பேசவே இல்லைங்க, வாய மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு யுவன், என்னோட கண்மணியே நீ இப்படி சொல்லலாமா, உன்னோட இனிமையான குரலை கேட்டுதான் என்னோட நாட்களை நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு காதல் நிரம்பிய கண்கள் கொண்டு அந்த யுவன் சொல்றாரு. அந்த யுவதி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அழகியா இருக்கு. அதுக்கடுத்து இந்த பாஸ்கர் கவிராயர் கேக்குறாரு, சரி நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கேக்கவும் அதுக்கு யுவன், அது ரொம்ப பெரிய கதைங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பாஸ்கர், அதுக்கு என்ன, எனக்கு நைட் ஃபுல்லா நேரம் இருக்கு, உங்களோட கதையை சொல்லுங்க, நானு நைட் ரொம்ப லேட்டா தான் தூங்குவேன், அதனால உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யுவதி பதில் சொல்லுது, ஆனாங்க நம்மளோட கதையை சொல்லுங்க, இன்றையோட இரவு இந்த கதையிலேயே கழியட்டும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு யுவனு, நான் கதையை சொல்லுவேன், ஆனா நீதான் ஊடையில ஊடையில புகுந்துல என்ன தொல்லை பண்ணுவ அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு யுவதி, ஏய்
ஏசி இப்படி சொல்றீங்க நான் ஊடெல்லாம் பூந்து தொல்லை பண்ண மாட்டேன் நீங்க ஏதாச்சும் மறந்தாலோ ஏதாச்சும் தப்பா சொன்னாலோ நான் அதை மாத்தி திருத்தி கரெக்டா சொல்லுவேன் அவ்வளவுதான் இதுல என்ன உங்களுக்கு தப்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இவன் சொல்றான் என்னோட கண்மணியே நான் உன்ன போய் தப்புன்னு சொல்லுவேனா சரி நான் கதைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாஸ்கர கவிராயர பார்த்து நான் இப்படிதான் ஒரு வட்டம் 700 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு உங்களை மாதிரி வந்த ஒரு பிரயாணிட்ட சொன்னப்ப அவர் திருத்திருத்திட்டு இங்க இருந்து ஓடிட்டாரு ஆனா அப்படியெல்லாம் நீங்க ஓட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இவளை பாக்குறத வச்சே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு அருமையான ரசனை இருக்குன்ட்டு இப்படின்னு சொல்லும் போதையும் பாஸ்கர கவிராயர் மனசுலயும் நினைக்கிறார் ஆஹா இந்த பையன் நம்ம அந்த பொண்ணை பார்த்தத நல்லா கவனிச்சிருக்கானே இனிமேல் அந்த பொண்ணு பக்கமே கண்ணு திருப்ப கூடாது அப்படின்ட்டு சங்கடப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு இந்த இவன் எங்க சங்கடப்படுறீங்க சங்கடெல்லாம் படாதீங்க இவளை இவ்வளவு அழகா படிச்சது நம்மளோட தப்பு கிடையாது அது அந்த பிரம்மாவோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்றான் 700 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களுக்கு ரொம்ப பெரிய ராஜ்யம்லாம் இல்ல ஆனாலும் உத்தம சோழர் அப்படின்றவரு ஒரு சின்ன ராஜ்யத்தை தஞ்சாவூர் கிட்ட ஆண்டுகிட்டு வந்தாரு அவருக்கு சுகுமாரன் ஆதித்தன் அப்படின்னு ரெண்டு பையங்க இருந்தாங்க சுகுமாரனுக்கு அடுத்த இளவரசரா பட்டம் கட்டி இருந்தாங்க அதே சமயத்துல மதுரைய பராக்கிரம பாண்டியர் அப்படின்னு ஒருத்தவர் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு அவரு புராதன வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர் யாருன்னா தென்பாண்டி நாட்டை சேர்ந்த பாளையக்காரர்ல ஒருத்தாளு தன்னோட போர் திறமையினால போர் செஞ்சு மதுரையை கைப்பற்றி தன்னோட பேரை பராக்கிரம பாண்டியர் அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரு இவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு பேர் என்னன்னு புவனமோகினி அந்த புவனமோகினிய பத்தி நான் பாராட்டி பேசினா என்கிட்ட இந்த உட்காந்துருக்கா பாருங்க இவ என்ன தடுத்துருவா அதனாலதான் நான் உங்களை பத்தி ஒன்னும் சொல்லல அப்படின்ட்டு இவன் யுவதிய பத்தி பாஸ்கர கவிராயிட்ட சொல்றாரு சொல்லிட்டு மறுபடியும் கதையை தொடர்றாரு அந்த பராக்கிரம பாண்டியரோட ராஜ்யம் குமரியிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ரொம்ப பெரிய ராஜ்யமா இருந்துச்சு இந்த பராக்கிரம பாண்டியருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அதாவது தன்னோட பொண்ணுக்கு ஒரு பழமையான குலத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதாவது பழமையான குலத்தை சேர்ந்த அரச வம்சத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு ஒரு வட்டம் இந்த பராக்கிரம பாண்டியர் தஞ்சாவூருக்கு போயிருக்காரு இந்த உத்தம சோழரும் அவரை நல்லபடியா வரவேத்து நல்லா சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு வந்தாரு இப்படி இருக்கையில இந்த பராக்கிரம பாண்டியர் சுகுமாரனை பாக்குற சான்ஸ் கிடைக்குது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆனா அந்த சுகுமாரன் கிட்ட என்ன பிடிச்சோ தெரியல அப்படின்னு இந்த யுவன் சொல்லும் போதே யுவதி குறுக்கிட்டு உங்களுக்கு தெரியாட்டி விடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா அதுக்கு யுவன் இருமா உனக்குன்னு கதை சொல்ற நேரம் வரும் அப்ப நீ சொல்லுமா அப்படின்ட்டு மறுபடியும் யுவனே கதையை தொடர்றாரு இந்த பராக்கிரம பாண்டியர் இந்த சுகுமாரன் கிட்ட என்ன பார்த்தாருன்னு தெரியல அந்த பையன் கிட்ட பேசிட்டு போயிட்டு உத்தம சோழர் கிட்ட போய் கேக்குறாரு என்னோட பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்டாரு பராக்கிரம பாண்டியர் இதை கேட்டுட்டு உத்தம சோழர் என்ன சொல்லிடுறாரு என்னது என் வீட்டுக்கு உங்க பொண்ணு மருமகளா அதெல்லாம் முடியவே முடியாது நீ யாரு ஊர் பேர் தெரியாதவன் சும்மா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு மதுரை ஆள ஆரம்பிச்சிட்ட உன்னோட பொண்ண போய் நான் என்னோட மருமகளை ஏத்துக்குவேனா உன்னோட பொண்ணுலாம் என்னோட வீட்டுக்கு வேலைக்காரியா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லவும் பராக்கிரம பாண்டியருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு சகஜமா இந்த உத்தம சோழர் இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது அவர் வாயில அன்னைக்கு சனி குடி இருந்திருக்கும் போல அதுதான் இப்படி திக்கு தெரியாம பேசி விட்டாரு இதுக்கு பராக்கிரம பாண்டியர் சும்மா சிரிச்சிருந்தா அதுக்கடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்காம தவிர்த்திருக்கலாம் ஆனா அவரோ அதுக்கு மாறா ரொம்ப கோவப்பட்டுட்டாரு இனிமேலு இங்க இந்த இடத்துல ஒத்து சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேங்க ஒரு நிமிஷம் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பராக்கிரம பாண்டியர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு உத்தம சோழர் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பாத்துட்டாரு என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்லாம் ஆனா அதுக்கெல்லாம் வசியவே இல்ல அங்க இருந்து கிளம்பி போன பராக்கிரம பாண்டியர் கொஞ்ச நாள்லயும் பெரும் படையோட போர் தொடுத்து வந்துட்டாரு சோழ நாடு அந்த தாக்குதலை எதிர்பார்க்காம உத்தம சோழரும் கடைசியில போர்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க உத்தம சோழரை கைது பண்ணிட்டு பராக்கிரம பாண்டியர் மதுரைக்கு ரிட்டர்ன் போயிட்டாரு இதுக்கடுத்து சொல்ல என்னோட வாயெல்லாம் கூசுது அப்படின்னு யுவன் சொல்லவும் உங்களோட வாய் கூசுனா விடுங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு யுவதி ஆரம்பிக்கிறேன் பராக்கிரம பாண்டியருக்கு கோபம் தீரவே இல்லை ஏன்னா ரெண்டு இளவரசர்களும் தப்பிச்சிட்டாங்க அதனால ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாரு அந்த கோபத்தை எல்லாத்தையும் இந்த உத்தம சோழர் மேலேயே காட்டினாரு உத்தம சோழரை தன்னோட ரதத்துல இணைச்சு அந்த ரதத்தை இழுக்க விட்டாரு பராக்கிரம பாண்டியர் இந்த காட்சிய மதுரை வீதியில இருந்த மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிலவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த உத்தம சோழருக்கு எல்லாம் தேவைதான் அவரோட கர்வம் அடங்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஒரு சிலவங்க ஆஹா இப்படி வயசானவரை போட்டு பாடுபடுத்துறாங்களே பாவமே அப்படின்னு ஒரு சிலவங்களுக்கு நினைச்சாங்க அப்படி பாவம் நினைச்ச பேத்துல புவனமோகினியும் ஒரு ஆளு இந்த காட்சிய புவனமோகினி தன்னோட அரண்மனை மாடியில இருந்து பாக்கவும் அவளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டா இப்படி மயக்கம் போட்ட செய்திய தாதி பெண்கள் வந்து பராக்கிரம பாண்டியர் சொல்லவும்
பாபுவும் பராக்கிரம பாண்டியர் ரதத்திலிருந்து கீழே இறங்கி தன்னோட மகளை பார்க்க விரைந்து போறாரு. அப்ப பேசுறாரு, என்னம்மா என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கல, ஏன் பார்ப்பெல்லாம் நீங்க செய்யறீங்க, பாவம்ப்பா ஒரு வயசானவர்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பராக்கிரம பாண்டியர், என்னம்மா இப்படி சொல்லிட்ட, என்னோட பொண்ண அவ என்ன சொன்னா வேலைக்காரிய வரதான் லாய்க்குன்னு அவன் சொன்னியா, அப்படி இருக்கல எனக்கு எவ்வளவு கோவம் வரும், அவனை இதுக்கு மேலயும் செய்யணுமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு புவனமோகினி, இல்லப்பா வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி பராக்கிரம பாண்டியரோட மனச புவனமோகினி மாத்திட்டா. அதனால இதுக்கு மேலயும் உத்தம சோழர தண்டிக்காம அவரு சிறையில போட்டு அடைச்சிட்டாரு. இத சொன்னேவும் இவன் குறுக்கிட்டு, ஆமா ஆமா பாண்டியர்களோட கருணையே கருணதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாண்டியர்களோட படைய எதிர்பார்க்காத உத்தம சோழர் என்ன செஞ்சிட்டார்னா, சுகுமாரனையும் ஆதித்தனையும் இங்க இருந்து போய் கொல்லிமலையில தலைமறைவாக சொல்லிட்டாரு. தந்தையோட கட்டளைக்கு நீங்கி ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கொல்லிமலை இப்ப எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த காலத்துல சுகுமாரனும் ஆயத்தனும் அங்க இருந்த காலத்துல கொல்லிமலை வந்து ரொம்ப சிறப்பா செழிப்பா இருந்துச்சு. 350 நாளும் அங்க சாப்பாடு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அங்க ஒரு அங்க பலாமரம் எல்லாம் இருக்கும். அங்க பலாப்பழம் ரொம்ப பெருசு பெருசா தொங்கும். அந்த பலாப்பழத்தை எப்படிதான் அந்த மரம் தாங்குதோ அப்படின்னு தோணும். அப்படி வளமையா இருந்துச்சு கொல்லிமலை. அந்த மலையில ரெண்டு பேரும் மறைஞ்சு இருந்தாங்க. கரிகாலரும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கொல்லிமலையிலதான் போய் மறைஞ்சு வாழ்ந்தாராம். அங்க முனிவர்கள்லாம் இருப்பாங்களாம். இந்த முனிவர்கள்ட்ட கரிகாலர் உதவி செய்ய கேக்குறாரு. இந்த முனிவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு ஒரு கொல்லியம் பாவை அப்படின்ற ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க. அது வந்து பெண் கிடையாது, அது ஒரு ஆயுதம். அதாவது அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. இந்த கரிகாலரை தேடி வர ஒற்றர்கள் வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை தொடணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசுல தோணுமா. இவங்களும் அந்த பொண்ணை தொடறதுக்கு போவாங்களா. கையோ எங்கயோ தொட்டோனேவும் அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து ஒரு கத்தி வந்து அவங்கள கொன்றுமா. இப்படிதான் இந்த கரிகாலர் தப்பிச்சிருந்திருக்காரு. அதனாலதான் என்னமோ அந்த மலைக்கு கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்துருச்சு போல. சுகுமாரனும் ஆதித்தனும் இருந்த காலத்துல அங்க கொல்லியம்பாவைலாம் இல்ல, ஆனா அங்க இருந்த ஒவ்வொரு வீரர்களோட கையிலயுமே வாள்கள் நிறைய இருந்துச்சு. சுகுமாரனும் ஆதித்தனும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. அதாவது என்னன்னா, ரகசியமா படைய திரட்டணும், திரட்டி அந்த பாண்டியர்கள் மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. ஆனா இப்படி ரகசியமா படை திரட்டுறது இந்த பாண்டியர்களுக்கு தெரிஞ்சிட்டா அவங்க உத்தம சோழரை கொன்றுவாங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் உத்தம சோழரை தான் பாண்டியர்கள்ட்ட இருந்து மீட்டணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா மதுரைக்கு போய் யார் உத்தம சோழரை கூட்டிட்டு வருவா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் விவாதம் நடக்குது. வீரர்கள் நாங்க போறோம், நான் போறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆதித்தன் ஆதித்தன் போறேன்னு சொல்ற, சுகுமாரன் நான் போறேன்னு எல்லாரும் அவங்கவுங்க இதுக்கு சொல்றாங்க, நாங்க போறோம் நாங்க போறோம்ட்டு. சுகுமாரனை தவிர மத்த எல்லாருமே சுகுமாரன் மட்டும் அந்த இடத்துக்கு போகவே கூடாது, மதுரைக்கு போகவே கூடாது, ஏன்னா அவன் தான் அடுத்த பட்டத்துக்கு இளவரசன், அப்படி இருக்கையில அவனை இப்ப ஆபத்தான காரியத்துக்கு இறக்க கூடாதுன்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு முகமா. ஆனா சுகுமாரனுக்கு இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்துக்கு மத்தவங்க அனுப்ப கூடாது, தான் தான் போகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு சுகுமாரனுக்கு. எவ்வளவுதான் விவாதம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள தீரவே மாட்டேங்குது. அப்ப சுகுமாரன் ஒரு ஐடியா சொல்றான், கொல்லிமலையிலேயும் மரம் செடி இல்லாத ஒரு நிலப்பகுதிக்கு போய் வேல் எரிஞ்சு பாக்கலாம், அங்க யாரு அதிகமான தூரத்துக்கு வேல் எறிகிறாங்களோ அவங்க மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாரும் ஒரு முகமா ஒத்துக்கிட்டு அதே மாதிரி வேல் எரிஞ்சு பாக்குறாங்க. ஆனா கடவுளோட சித்தமோ என்னன்னு தெரியல, சுகுமாரனோட வேலுதான் அதிகமான தூரம் போச்சு. இத பாத்துட்டு மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க, கடவுள் இததான் விரும்புறாரு போல அப்படின்ட்டு மத்தவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம மோகினி தீவுல நிலா வந்து கொஞ்சம் நடு சென்ட்ரல் பகுதிக்கு வந்துருந்துச்சு. இந்த நேரத்துல நிலா வெளிச்சத்துல இந்த தீவை பார்த்தப்ப மோகினி தீவு அப்படின்னு அந்த தீவுக்கு பேர் வச்சது எவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படின்னு இந்த பாஸ்கர கவிராயர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. நினைச்சிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் இவன் கதையை தொடர்றான். கத்தி போல கண்களை கொண்ட ஒரு கொல்லியம் பாவைய சுகுமாரன் மதுரையில கண்டான் இப்படின்னு சொல்லும் போதே யுவதி குறுக்கிட்டு, ஆமா பெண்களை நிந்தனை செய்யாட்டி உங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு கோவமா சொல்ற. அதுக்கு இவன், என்ன மன்னிச்சிடுமா நானு தப்பா சொல்லிட்டேன், ஜீவ சுடர் பொருந்திய கண்களை கொண்ட புவன மோகினிய சுகுமாரன் பாக்க நேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லவும் பாஸ்கர கவிராயர் நடுவுல பூந்து, என்னது பாண்டியகுமாரிய சுகுமாரன் பார்த்தானா இவன் சொல்றான். ஆமாங்க, விதி யார விட்டுச்சு அப்படின்னு சொல்றான். அடுத்து என்ன நடக்குதுன்றத வரக்குற எபிசோட்ல பாக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற கதை கேட்டதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.